வணக்கம். இந்த பிரபஞ்சத்தை வளமாக வழிநடத்தும் இயற்கையின் அனைத்து ஐஸ்வரியங்களுக்கும் நன்றி. பிரபஞ்சத்தின் நீருக்கு நன்றி. நம்ம சேனலை பார்த்து நடத்த நம்மளுக்கும் என மனமார்ந்த நன்றி. நம்ம சேனலை எம்என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம கூட ஒரு ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு இன்ட்ரடே மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஃப்ரைடே அதாவது சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பையிங் அப்படிங்க வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ போய் பாருங்கள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத. வீடியோ இப்போ லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய தெரியும். நம்ம சொல்கிற விஷயங்கள் எப்படி நடக்குது, எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் வழியாக டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் வழியாக பார்த்துருவோம், சரிங்களா. அதாவது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ஸ்ட்ராங் செல் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்டு, ஓகேங்களா. உங்களுக்கு இது இங்கே பார்த்தா தெரியும் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு செல்லிங் காட்டுது, ஓகேங்களா. இங்கேருந்து செல்லிங் வந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக தான் மார்க் ஓப்பன் ஆயிருக்கு. செல்லிங் அப்படிங்கிறது எதுக்குமே எது கீழே போனவர் 46,000 பிலோ கீழே வரும் செல் போகலாம், சரிங்களா. 46,000 பிலோ கீழே வரும் நீங்கள் ஒரு செல்லிங் போய்க்கலாம். டார்கெட் வந்து 45,770 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 45,540, ஓகேங்களா. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்ம அந்த கண்டிஷன் வந்து எடுத்துக்கலாம். எது கீழே போன சார் விளையாடுக்கலாம். ஃபியூச்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,980 போகிறபோது நீங்கள் ஒரு செல்லிங் வாய்ப்பை பயன்படுத்தலாம். அதாவது புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா. 45,980 கீழே போகிறபோது நீங்கள் ஒரு 46,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கங்க. நம்ம 46,000 புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சொல்லியிருந்தோம். 46,000 புட் ஆப்ஷன் பேங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். 46,000 புட் ஆப்ஷன் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, 19,900 மணிக்கு 46,000 புட் ஆப்ஷன் எவ்வளோக்குன்னு பார்க்கலாம். 46,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லை கரண்ட் ப்ரைஸ் பார்த்துருக்கு 306 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது, சரிங்களா. எதுக்கு மேலே சொல்ல பை பண்ணலாங்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து நம்ம பை பண்ணலாங்கிற போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 306 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஒரு 340, சரிங்களா, ஒரு 330-340 எபோவ் போகிறபோது நீங்கள் பை பண்ணிக்கங்க. டார்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 390, செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. புட் ஆப்ஷன் வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். ஆனால் புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக ஒரு வாய்ப்பில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நான் மதியம் உங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் வைஸ் நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது லைவ் மார்க்கெட்ல கண்டிஷன் வந்தால் மட்டும் இடங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டு செல்லாம் அதை பை அப்படிங்கிறது இன்டர்டே பொறுத்தவரைக்கும் அனலைஸ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள். 5 மினிட்ஸ் கண்டிஷன் எடுத்துக்கங்க, ஓகேங்களா. 340 எபோவ் பை எடுத்துக்கலாம். 46,100 புட் ஆப்ஷன், ஓகேங்களா. நம்ம சாட்டர்டே அதை சொல்லியிருந்தோம், இப்போ அதை சொல்ல போகிறோம். 46,100 புட் ஆப்ஷன், 19,800 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணி சொல்லியிருந்தோம். அடுத்து 19,800 புட் ஆப்ஷன் நம்ம நிஃப்டி பார்ப்போம், சரிங்களா. நிஃப்டி வந்து நம்ம டெக்னிக்கல் சார்ட் என்ன சொல்லுது, சாஃப்ட்வேர் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறோம், செல்லிங் கிடச்சிருக்கு, சரிங்களா. ஒரு செல்லிங் கிடச்சிருக்கு, மார்னிங் செல்லிங் தான் இருக்குது மார்க்கெட்டு. எது கீழே போனால் பை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்ட்ரி எடுக்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு 19,730 கீழே போகிறது நீங்கள் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் 19,730 பிலோ போகிறபோது இப்போ 760 ஓடிட்டு இருக்குது. 730 போகிறபோது நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் 19,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கங்க, ஓகேங்களா. 19,800 புட் ஆப்ஷன் எவ்வளோக்குன்னு பார்க்குறபோது 120 ரூபாய் மார்க்கெட் இருக்குது, சரிங்களா. 120 ரூபீஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 அதாவது 145 எபோவ் போகிறபோது நீங்கள் ஒரு பை எடுத்துக்கலாம். 145 எபோவ் போகிறபோது நீங்கள் ஒரு பைக்கு வாய்ப்பு எடு அதாவது ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். 19,800 புட் ஆப்ஷன், 46,100 புட் ஆப்ஷன், ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறோம். அது ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மணி அடுத்த மணியோ அடுத்த மணி எடுத்துகிட்டு இந்த மணி எடுத்துக்கலாம். அடுத்த மணியில் எடுக்கிறபோது கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து அதாவது 340 எபோவ் பை பண்ண சொல்லியிருந்தோம், இல்லைங்களா. 340 எபோவ் பை பண்ண சொல்லி 340ங்கிற போது உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் ஒரு இதுக்கு 5,100 வருது ஒரு லாட்டுக்கு. அதுக்கு அடுத்து நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 எப்போ பை பண்ண சொல்லியிருக்கோம். 135 எப்போ 19,800 புட்டாசம் பை பண்ணிக்கு இன்ட்டு 50 ரூபீஸ், 6,800 ரூபா, சரிங்களா. ஒரு இதுக்கு நிஃப்டிக்கு 6,800 ரூபா, பேங்க் நிஃப்டிக்கு 5,100 ரூபா. 6,800 ப்ளஸ் 5,200 வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12,000 அதாவது ரெண்டுலேயே ஒரு லாட்டு போட்டுக்கலாம், சரிங்களா. அதாவது 140 எபோ நிஃப்டி பை 19,800, 46,100 புட்டாசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 340 எபோ பை எடுத்துக்கலாம், சரிங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இந்த கண்டிஷன் வரதும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களுக்கு அடிப்பை நம்ம கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிகினர்ஸ் புதுசாக உள்ள ஒரு ட்ரேடர்ஸ்னு சொல்லி கொடுக்குறோம். நிறைய பேர் கூப்பிட்றாங்க ஃப்ரீ கோர்சஸ் வேணுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதாவது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கோர்சஸ் ஏதாவது எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, புதுசாக உள்ள ட்ரைனிங்கில் வரவங்களாக இருக்கணும், ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும்,
நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உள்ளவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் நான் வந்து ஃப்ரீ கோர்சஸ் எடுக்கிறோம். ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீ கோர்ஸ் எடுக்கிற கிடையாது, சரிங்களா? அதனால் அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். இந்த கண்டிஷன் வந்தால் மட்டும் ஃப்ரீ கோர்ஸ் எடுப்போம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிவிடுவாங்க. டெலகிராம் லிங்க் வழியாக உங்களுக்கு சப்போர்ட் வேணும். டெலகிராம் லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ அதில் டிப்ஸ் உங்களுக்கு வரும். கான்ஃபிடன்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு உள்ள வெயிட் பண்ணுங்கள். கண்டிஷன் வரதை மட்டும் நம்ம கால்ஸ் கொடுங்க, அதை பிக் பண்ணிக்கலாம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிவிடுவாங்க. தெரிஞ்ச நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காமெடி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.